குருஜி வணக்கம். குருஜி நல்லா இருப்பீங்க வெங்கடேஷ். உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்காக தான் அந்த மீட்டிங்க்கு வந்தேன். ஏன்னா உங்களை வச்சு நான் துல்லியமான பலன்களே சொல்லிட்டு இருக்கேன். உங்களோட விதிகளை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணேன். ரொம்ப நன்றி. நீங்க சொல்றீங்களா? நீங்க ஜோதிடரா? தொழில்முறை ஜோதிடரா? இப்பதான் வந்திருக்கேன். ரொம்ப வருஷமா லேர்ன் பண்ணியிருக்கேன். உங்களோட விதிகளை தான் நான் ஃபுல்லாவே ஃபாலோ பண்றேன். கிளைண்ட்ஷிப் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. அதுக்கு முதல்ல நன்றி. முதல்ல புரியணும் உங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா குருஜி. ஒரே ஒரு கேள்வி குருஜி. ராகு குருஜி கிட்ட வரும்போது ராகுவை பத்தி கேட்காம போக முடியாது. ராகு ஆறாம் வீட்டில் இருக்கும் பொழுது பலன்களை வந்து நீங்க தான் கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கீங்க. அந்த ஆறாம் வீடு மகர வீடாக வந்து அந்த இடத்துல ராகு வந்து எந்த சுப பாவ கலப்புகள் இல்லாமல் தனிச்சிருக்கிறாரு. ஆனா சனி அதிக சுபத்துவமா இருக்கிறாரு. அப்ப அந்த ராகு திசை என்ன பலன்களை செய்யுது? ஆறாம் இடத்துல ராகு மட்டும் மகரத்துல தனிச்சிருக்கும் போது திருட்டுத்தனமா காசு கொடுப்பாரு. ஓகே, சீட்டிங் பண்ணி காசு கொடுப்பாரு. கடன் கொடுத்தவன் ராத்திரிலேயே செத்து போவான்னு சொல்லுவான்ல. ஆமாங்க, வெளியில தர முடியாத நீங்க சீட்டிங் பண்ணி சம்பாதிக்க போறீங்க. மகர ராக அப்படிதான் செய்வாங்க. அதாவது அதே நேரத்துல மாட்டிக்க மாட்டீங்க. பினாமின்னு சொல்றோம் இல்லையா? ஆமாங்க, இதுதாங்க நீங்க சொன்ன அமைப்பு. ஒரு அரசியல்வாதிக்கு பினாமியாக இருப்பது, வெளியே அடுத்தவர்களுடைய பணம் கிடைப்பதுன்ற பொதுவா சொல்லிடுங்க. மகர லக்னம் சனி அதிகமான சுபத்துவமாக இருக்கிறார். மகர லக்னத்துல அதிகமான சுபத்துவமா இருக்கும்போது நீங்க மாட்டிக்க மாட்டீங்க. ஆறாம் இடத்துல மகரத்துல அவர் இருக்கும் பொழுது மிகப்பெரிய யோக பலன்களை செய்வார். அதாவது இந்த இடத்துலதான் நீங்க அடுத்தவர்களுடைய பணம், ஷேர் மார்க்கெட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அடுத்தவர்கள் அதாவது ஒரு நிலையில பணம் கொடுத்தவர் போயிடுறது, பணம் கொடுத்தவர் கேட்காமலேயே போய்விடுகிறது, அனாமத்தாக வரக்கூடிய பணம், நீங்களே சாதுரியமாக பணம் சம்பாதிக்கிறது. சனியினுடைய சுபத்துவம் வந்து அது எந்த அளவுக்கு அதுல வந்து சனி அதிக கூடுதல் சுபத்துவம். இந்த இடத்துல நீங்க சனியின் கூடுதல் சுபத்துவத்தை ரெண்டையும் செக்டாரா பிரிச்சு பார்க்கணும். நீங்க கேட்கறது ராகு திசைக்கான பலனா மொத்த ராகு திசைக்கான பலன். இந்த இடத்துலதான் நான் சொல்றேன், லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பேஸ் கிடைச்சிடும் எல்லாமே. சரி, லக்னாதிபதி சுபத்துவமா சனி மட்டுமே சுபத்துவமாக இருக்கிறார்னா அவர் அந்த சனியின் காரகத்துவங்கள்ல தான் பிழைப்பார். சனி மட்டும் சுபத்துவமா அந்த ஜாதகம் இருக்கிறாருன்னா அவர் மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட, சனியின் சம்பந்தப்பட்ட, இரும்பு சம்பந்தப்பட்ட, விவசாயம் சம்பந்தப்பட்ட, கால்நடை சம்பந்தப்பட்ட, குப்பை அழுக்கு ஹார்ட்வேர்ஸ் இதுலதான் அவர் பிழைப்பார். அதுல அவருக்கு ராகு திசையில அனாமத்தாக வெளியே தெரியாத வகையில திருட்டுத்தனமாக பொருள் வருகிறதுன்ற அர்த்தம். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேங்க. இந்த மாதிரி ஜாதகம் ஒன்ன பார்த்தேன்னா அவர் செவ்வாய் சுபத்துவம். இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. அந்தந்த இடங்களுக்கு தகுந்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம் வரும் இல்லையா? யாருக்குமே ஞாபகம் வரும். ஒருவருக்கு செவ்வாய் சுபத்துவம், இதே மாதிரி ஆறில் ராகு திசை நடக்கிறார். இந்த நபர் சிலிண்டர் சப்ளை செய்கின்றவராக இருந்தார். சிலிண்டர் சப்ளை பண்ற டெலிவரி பாய் இல்ல, இந்த சிலிண்டர் சப்ளை பண்ற டெலிவரி பாயாக அவர் இருந்தார். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆறாம் இடத்துறாக நீங்க சனின்னு சொன்னீங்க, நான் சுபத்துவம் செவ்வாய்ன்னு சொல்றேன். செவ்வாய் சுபத்துவமாக இருக்கும்போது சிகப்பு நிற பொருட்கள் ஃபியூல்ல சம்பாதிப்பார்னு சொல்லியிருக்கிறேன்னா இந்த ஜாதகர் இப்போது நீங்க கேட்ட உதாரண ஜாதகருக்கு இதே மாதிரியான ஆறாம் இடத்து ராகு திசை நடக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட புக்தியில இவருக்கு சிலிண்டர் டெலிவரி பாயாக இவருக்கின்ற ஒருவரை அந்த காலத்துல ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி சிலிண்டர் அந்த இதுல என்னது பிளாக்ல விற்பாங்க இல்லையா? ஒரு டார்கெட்டை முடிக்க முடியாத ஒரு டீலர், பாண்டிச்சேரியில் இருந்த ஒரு டார்கெட்டை முடிக்க முடியாத ஒரு டீலர், சிலிண்டரை விற்க முடியாத டீலர் ஒருவர் இந்த சிலிண்டர் பாயை தொடர்பு கொண்டு எனக்கு தினசரி 100 சிலிண்டர் வித்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டு பாண்டிச்சேரியில இருந்து லோடுல, ஏன்னா அவருக்கான டார்கெட்டை முடிக்கலன்னா சிலிண்டருக்கான அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கேன்சல் ஆயிடுமன்ற பயத்துல ஒரு 6 மாதங்கள் அந்த குறிப்பிட்ட தசாபக்தி அந்தரங்கள்ல இவருக்கு வெளியே தெரியாத வகையில தினசரி 15,000, 20,000, 30,000 லாபம் வந்ததுங்க. இந்த ஆறாம் இடத்துல ஆகுது போருமா? ஒரு இடத்துல கூலி ஆளாக வேலை செஞ்சார். இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அவரை தேடி வந்து எனக்கு யாருக்கும் தெரியாம ஒரு 100 சிலிண்டர் கொடுக்குறப்பா, நீ எனக்கு காசை மட்டும் கொடுத்தா போறோம், ஏன்னா எனக்கு டார்கெட் முடிக்கணும். இது எனக்கு டக்குன்னு இப்ப நீங்க சொன்னோன்னே ஞாபகம் வந்துருச்சு. அந்த 100 சிலிண்டரை அவர் வேலை செஞ்ச ஓனருக்கே தெரியாம அவரு அந்த லோட அந்த இடத்துல இறக்கிட்டு, ஏன்னா எல்லாம் சிலிண்டர் தானே, அவர் தன்னுடைய உதவியாளர்களை வச்சு அந்த ஒவ்வொரு நாளும் அந்த 100 சிலிண்டரை வித்து எக்ஸ்ட்ரா காசை சம்பாதிச்சுக்கிட்டார். இப்ப புரிஞ்சு வச்சா? புரிஞ்சிருச்சு குருஜி, ரொம்ப சந்தோஷமா. நன்றி குருஜி. குருஜி நல்லா இருப்பீங்கம்மா, ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்காயில தீர்க்க சுமங்கலியா நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றி குருஜி. ஒரே ஒரு கேள்விதான். இப்ப சனியும் சூரியனும் சேரும் போது ஸ்தானபலம் இல்லாம ஒருத்தர் தொழில் செய்வாரா இல்ல வேலை செய்வாரா குருஜி? இது எந்த இடத்துல இணையதுன்றதை பொறுத்துமா. பொதுவாகவே சூரியன் பாவத்துவம் அடைந்தால் அவருக்கு தொழில் மீது ஆர்வங்கள் இருக்காது. இந்த இடத்துல சூரியன் சுக்கிரனோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கும் போதோ குருவின் பார்வையில் இருக்கும் போது மட்டும்தான் அவருக்கு தொழில் செய்யக்கூடிய தகுதி வரும். எந்த இடத்துலையும் சனியும் சூரியனும் சூரியன் நீச்சமாக இருக்கிறார், அங்கே உச்ச சனி இருக்கிறார்னா அந்த இடத்துல சூரியன் நீச்ச பங்கம் என்று எடுக்கவே வேண்டாம், வேலை செய்யாது. சூரியன் இந்த இடத்துல பாவத்துவம் என்றுதான் எடுக்க வேண்டும். அதை போலவே சூரியன் உச்சமாக இருந்து அந்த இடத்துல சனி நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கம் என்பது சூரியனுக்கும் சனிக்கும் ஒத்து வராது. இருளும் ஒளியும் அப்படிங்கிறதுனால எந்த இடத்திலும் சூரியனும் சனியும் சேரும்போது சனி திசையும் கெடும், சூரிய திசையும் கெடும். இந்த இடத்துல நிவர்த்தியை கொடுப்பது சுக்கரனுடைய இணைவு, குருவின் பார்வை, பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை மட்டுமே. ஆகவே சூரியன் இந்த இடத்துல தன்னம்பிக்கையை இழக்கக்கூடிய அமைப்புல டிகிரி வைஸ் அப்படி ஒண்ணு நல்லா இல்லை, இவர் நல்லதா இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா சூரியனோட 28, 18, 15 டிகிரி தாண்டி இருப்பார் சனி. சுக்கரனோடு சூரியன் இணைஞ்சு அஸ்தாங்கப்படுத்தி இருப்பார். சனி 15 டிகிரி விலகி இருப்பார், 18 டிகிரி விலகி இருப்பார், குரு பார்வையில் இருப்பார். இந்த இடத்துல சனி சூரியன் பாவத்துவத்தை அடைகிறார் அப்படிங்கிறதான் உண்மை. சூரியனுடைய ஆதிபத்தியம் இன்னும் ஒண்ணு சொல்லிடுறேன். சூரியனுடைய ஆதிபத்தியங்கள் இருக்கும், காரகத்துவங்கள் தான் அடிபடும். அப்பா அடிபடுவார், தன்னம்பிக்கை அடிபடும், தலைமை பண்பு அடிபடும். நல்லா புரிஞ்சுக்கங்கம்மா. சிக்கலான கேள்வியை கேட்டிருக்கிறீங்க, புரிந்து கொள்வதற்கு ஒரு ஒரு பெரிய திறன் தேவை. இந்த அமைப்புல சூரியனுடைய ஆதிபத்தியங்கள் நிறைவாகவே இருக்கும். அந்த லக்னத்திற்கு சூரியன் எந்த ஆதிபத்தியத்தை எத்தனாவது வீட்டிற்கு உரியவரோ அந்த வீட்டின் பலன்கள் நிச்சயமாக நன்றாகவே இருக்கும். அது இந்த சூரியன் நீச்ச பங்கத்தை அடைந்திருப்பதால். அதே நேரத்தில் சூரியனுடைய காரகத்துவங்களான தந்தை வழி அமைப்புகள், அவருடைய தன்னம்பிக்கை, தொழில் திறமை அத்தனையும் பாதிக்கப்படும். ஆனா இதெல்லாம் சூரிய தசை நடக்கும். ஓகே குருஜி. அப்போ 10ஆம் அதிபதி தசை நடக்கும் போதும் தொழில் நடக்காதா குருஜி? 10ஆம் அதிபதியோட தொழில் நடக்கும் போது நடக்குமா அப்படின்னு கேட்டா அதற்கு ஒரு சில இது சொல்லியிருக்கிறேனே. 10ஆம் அதிபதி அப்படிங்கிறது என்ன தொழில் பண்ணுவார் அப்படிங்கிறத சொல்றது இல்லை. என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சும வலுவின் அடிப்படையில ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் தான் உங்களுக்கு உறுதியாக அமையும். அந்த தொழில் 10ஆம் அதிபதி 10ஆம் வீடு சுபத்துவமாக இருக்கும் பொழுது அது உங்களுக்கு மிகப்பெரிய பணம், பொருளாதார நிலைமையை கொடுப்பதாக. ஓகே குருஜி, ரொம்ப நன்றி குருஜி. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாம. நன்றிமா. வணக்கம் குருஜி, வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. எனக்கு ஒரு திருப்பலத்தல மட்டும் ஒரு சந்தேகம் குருஜி. குரு சனியை 5, 7, 9ஆம் பார்வையா பாக்குறாரு. இந்த இடத்துல குரு சனியை 5, 7, 9ஆம் பார்வையா ஏதோ ஒரு பார்வை பாக்குறாரு குருஜி. அந்த பார்க்கக்கூடிய குரு ஸ்தான பலத்துல நீச்சத்துல இருந்து உச்ச வரைக்கும் வேற எங்க வேணாலும் இருக்கட்டும். ஆனா அந்த ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துல சூரியனுடைய இருப்பை பொறுத்து இந்த குருவனுடைய 5, 7, 9ஆம் பாறையினுடைய அளவு சதவீத அளவில் மாறும் இல்ல மாறாதுங்களா? மாறத்தானே செய்யும். முதல்ல குருவின் ஒளித்தன்மை மாறும்னு நான் சொல்லிட்டேன்ல. கடகத்துல குரு 100வும் மகரத்துல 10மா இருப்பார் குருஜி. சந்தேகம், 1968 சூரியனுக்கு 2ல குரு இருந்து நீச்ச சனியை பார்ப்பாரு, அது 9ஆம் பார்வை ஆயிருது. சரி குருஜி, அதே சூரியனுக்கு 2ல குரு தனுசுல அந்த சனி இருந்தா இந்த 9ஆம் பார்வைக்கும் இந்த 5ஆம் பார்வைக்கும் சதவீதத்துல ஏதாவது வித்தியாசம் இருக்குமா? இல்ல, சரியான கேள்வி. எங்கேயோ யோசிச்சிருக்கிறீங்க. இப்படி யோசிச்சீங்கன்னா ஜோசியம் வந்துடும். எங்கேயோ யோசிச்சிருக்கிறீங்க. அதாவது சிம்மத்துல இருக்கின்ற குருவை விட தனுசுல இருக்கின்ற குரு மிகப்பெரிய அமைப்புகளை செய்வார். அதாவது சிம்மத்தில் இருக்கின்ற குரு சனியை பார்ப்பதை விட தனுசில் மூலத்திரிகோண அமைப்பில் இருக்கக்கூடியவர் அந்த சனியை மிகப்பெரிய உயரத்திற்கு, அதை விட உயரத்திற்கு கொண்டு போக வைப்பார். புரிஞ்சிருச்சா? அதான் குருஜி, நீங்க ஸ்தான பலத்துல வித்தியாசம் சொல்றீங்க குருஜி. நான் என்ன சொல்றேன்னா, அந்த சூரியனுக்கும் குருவுக்கும் இடைப்பட்ட தூரம் ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதான் சூரியனுக்கு வக்ரம்னு சொல்றோம். அதத்தானங்க வக்ரம்னு சொல்றோம். 5 அந்த பார்வை மாறுமா கேக்குறேன். அந்த வானவியல் ரீதியா குரு ஸ்ட்ரெயிட்டா பாப்பாரா இல்ல அந்த சதவிகித அளவு மாறுமா? சதவிகித அளவு மாறுன்றத போன ஆன்லைன் கிளாஸ்ல குருவின் பார்வை சூட்சுமங்கள்ல சதவிகித கணக்கு போட்டே சொல்லியிருக்கிறேன். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க சூரியன்ல இருந்து எடுக்க வேண்டாம், நட்பு பகை உறவுகள்ல எடுங்க, அது தெளிவா இருக்கும். குருவுக்கு என்ன நட்பு என்ன ஆட்சி உச்ச நீச்சம்னு இருக்குல்ல, இதுலதான் நீங்க அதை எடுக்கணும். இந்த குருவின் ஒருவேளை இப்ப இந்த இடத்துல ஸ்தான பலத்தை அவர் இழந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா மகரத்துல, மகரத்துல சுக்கரனோடு சேரும் போதும் குருவின் இது சந்திரனின் பார்வை இருக்கும்போது அவருக்கு பார்வை திறன் அதிகமாகும். இங்க நீங்க கேட்கிற கேள்விய சூரியனிலிருந்து எத்தனாவது குரு அப்படின்றத எடுக்க வேண்டாம், அதுல இல்லவே இல்லையே. இந்த இடத்துல நீங்க என்ன எடுக்கணும்னு சொன்னா வான்கோள பாதைகள்ல அவருடைய உச்சம் நிச்சம் ஸ்தான பலம் என்ன நட்பு பகை என்ன அப்படிங்கறத தான் எடுக்கணும். இரண்டாவதாக நீங்க திக்பல அமைப்புகள் எடுக்கணும். அதான் குருஜி தன்னிலையை இலக்கம், அதாவது ராகு கேது சனியோட சேராம குரு பார்த்தா அது பலம் உண்டு கண்டிப்பா. சரி சரி, நன்றி, நல்லா இருக்கு. வணக்கம் குருஜி. அம்மா நல்லா இருப்பீங்கம்மா, தீர்க்க சுமங்கலியா தீர்க்காயிலோட நல்லா இருப்பீங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் குருஜி, சந்திரன் 8ல லக்னத்துக்கு மறைவு 8 ஸ்தானத்துல உச்ச பலத்துல அதியோகத்துல இருக்கிறாரு, அப்ப அது முழுமையா அந்த யோகம் செயல்படுமா ஐயா? அம்மா நீங்க சந்திரனுக்கு உச்சம் நீச்சத்தை மறைவு ஸ்தானத்தை பார்க்க வேண்டாம், அவர் எந்த ஒளித்தன்மையோடு இருக்கிறார்ன்றத பாக்கணும்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன்ல, எந்த திதியில இருக்கிறாரு இந்த இடத்துல திதியை நீங்க கொண்டு வரணும். இந்த திதியை வச்சுதான் தேய்பிரை வளர்பிரையில எந்த ஒளியோடு இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். சந்திரன் எந்த திதியில இருக்கிறார்? சந்திரன் திருதியை திதியில இருக்கிறார். திருதியை திதினா வளர்பிரையா தேய்பிரையா? வளர்பிறை. வளர்பிறை வளர்பிறைனா மூணாவது நாள்ல வந்திருக்கிறார் இல்லைங்க, பௌர்ணமிக்கு அடுத்து மூணாவது நாள் ஐயா, பௌர்ணமிக்கு மூணாவது நாள்ல வந்திருக்கிறார். அதாவது தேய்பிரை தானமா, பௌர்ணமிக்கு அடுத்து வந்துருச்சுனாலே தேய்பிரை வந்துருக்கீங்க. ஆமாங்க ஐயா, தேய்பிரை. தேய்பிரையாக இருக்கும்போது இந்த சந்திரன் ஒளி சந்திரனாகவே இருப்பார். இந்த இடத்துல அவருக்கு சந்திர அதியோகம் இருக்கும். அமாவாசையை தாண்டி வளர்பிறை திதியில் இருக்கும்போது சந்திர அதியோகம் இருக்கார். உங்களுக்கு பெரும்பாலும் அமாவாசை தாண்டி அவர் இங்க வந்துட்டாலே சுக்கிரனையும் புதனையும் பார்க்க மாட்டார். இது ஒரு பெரிய நுணுக்கம், ஒரு நல்ல டக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? அமாவாசையை தாண்டி திருதியில அவர் வளர்பிறை திதியாக இருக்கும்போது புதனும் சுக்கிரனும் அவருக்கு பக்கத்துல இருப்பாங்க. ஓகேங்க ஐயா. அப்போ அவரு 7ல் இருக்கிற குரு அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கிறாருங்க சார், அப்போ நல்ல ஒண்ணு நிவர்த்தி ஆகுதாங்க சார் அஸ்தங்க தோஷம்? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேய்பிறை திருதியாக இருக்கும் பொழுது பௌர்ணமியிலிருந்து 3 நாட்களுக்கு மட்டுமே அவர் விலகி இருக்கும் பொழுது அவர் கிட்டத்தட்ட ஒரு 20% ஒளியை மட்டுமே இழந்திருப்பார். அப்படிங்கிறதுனால அவருக்கு 7ல் இருக்கக்கூடிய குருவின் அஸ்தாங்க பலத்தை அவருக்கு எதிரே இருக்கக்கூடிய குரு ராகுவோடு சனியோடு சேர்ந்திருந்தாலும் கூட குருவின் பலவீனத்தை நீக்குவார். குரு நல்ல பலன்களை செய்வார்.